हेलो फ्रेंड्स वेलकम टू अवर चैनल இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம சுவையான சைவ ஈரல் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் இது இட்லி தோசை பூரி எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பரா இருக்கும் வாங்க फ्रेंड्स எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நான் ஈரல் குழம்பு செய்யறதுக்கு 1 கப் அளவுக்கு பாசி பயிரை நைட்டே ஊற வச்சிட்டேன் குறஞ்சது 8 மணி நேரம் நமக்கு நல்லா ஊறணும் 8 மணி நேரம் நல்லா ஊறிருச்சு இப்போ இத நம்ம மிக்ஸி ஜார்ல மாத்திக்கலாம் இதுகூடவே 1 டேபிள்ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் தேவையான அளவுக்கு தூள் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு நல்லா நைஸா அரைச்சுக்கணும் லைட்டா தண்ணி ஊத்தி இட்லி மாவு அரைக்கிற மாதிரி நல்லா கட்டியா அரைச்சுக்கணும் இப்போ இத வந்து நம்ம ஃபர்ஸ்ட் இட்லி பாத்திரத்துல வேக வச்சு எடுத்துக்கணும் ஒரு 15 நிமிஷம் வேக வைக்கணும் நல்லா வெந்துரும் பதினஞ்சு நிமிஷம் ஆயிருச்சு நமக்கு மாவு வந்து நல்லா வெந்திருச்சு இந்த மாதிரி ஸ்பூனோ கத்தியோ வச்சு குத்தி பாருங்க மாவு நல்லா வெந்திருச்சுனா நமக்கு இதல ஒட்டாம இருக்கும் இது நமக்கு ஆறிறதுக்குள்ள வெங்காய தக்காளி எல்லாம் வதக்கிடலாம் ஒரு கடாயில ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் ஆயில் நல்லா சூடானது 1 டேபிள்ஸ்பூன் சோம்பு 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் பச்சை மிளகாயை லைட்டா வதக்கிட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை நம்ம கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் நல்ல பொன்னிறமா வர வரைக்கும் வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்ல பொன்னிறமா வதங்கிருச்சு இப்போ இதல ஒரு பெரிய தக்காளிய கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இதையும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி எல்லாம் சீக்கிரம் வதங்கிறதுக்கு ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் salt ஆட் பண்ணிக்கலாம் எல்லாம் நல்லா வதங்கிருச்சு இப்போ இதல 1/2 டேபிள்ஸ்பூன் மஞ்சள்தூள் 1 டேபிள்ஸ்பூன் red chili powder 1 டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா 2 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம் பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கியாச்சு இப்போ இதல அரைசம்ப அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதெல்லாம் நல்லா mix பண்ணிட்டு உப்பு காரம்னா கரெக்ட்டா இருக்கானு பார்த்துட்டு நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சிரலாம் இப்போ நமக்கு இட்லி நல்லா ஆறிருச்சு இத மீடியம் சைஸ்க்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதே மாதிரி எல்லா இட்லியையும் நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு 10 நிமிஷம் ஆயிருச்சு நமக்கு குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு இதல நம்ம கட் பண்ணி வச்சிருக்க இட்லியை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இத எல்லாத்தையும் நல்லா mix பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சிரலாம் தண்ணி நல்லா சுண்டி கெட்டி ஆயிடும் இது இட்லி தோசை சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கும் புரட்டாசி கார்த்திகை மாசத்துலனா மோஸ்ட்லி நான்வெஜ் சாப்பிட மாட்டீங்க அந்த டைம்ல நீங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் அவ்வளவுதான் फ्रेंड्स சுவையான சைவ ஈரல் குழம்பு ரெடி ஆயிருச்சு கண்டிப்பா நீங்களும் உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க फ्रेंड्स ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க அப்படியே கமெண்ட் பண்ணிருங்க உங்க फ्रेंड्सக்குனா ஷேர் பண்ணிருங்க இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க அப்பதான் நான் போற நோட்டிபிகேஷன் உங்களுக்கு அப்டேட் ஆயிட்டே இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்